ஹெச் வினோத் இயக்கத்தில் போனி கபூரின் பிரம்மாண்ட தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் வலிமை. வரும் பிப்ரவரி 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எலும்பும் தோளுமா விஜயகாந்த் சார் இருக்க மாதிரி ஒரு புகைப்படம் இணையதளங்களில் வெளியாக இருக்கு. இதை பார்த்த பலரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. விஜயகாந்தை இன்னைக்கு பார்த்துட மாட்டோமா, நாளைக்கு குணமாகி வந்துட மாட்டாரா அப்படின்னு அவரது ரசிகர்களும் சரி, தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி ஏங்கி தவித்து வர நிலையில் அவரது ஒரு ஃபோட்டோ தற்பொழுது இணையதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை தந்திருக்கு. ரெட் கலர் கண்களை வைத்து நம்ம எல்லாருமே உருட்டி மிரட்டிய விஜயகாந்தா இது விஜயகாந்த் ஃபோட்டோவே இல்லை அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. பொதுவாகவே தமிழக மக்களுக்கு விஜயகாந்த் மேலே ஒரு தனி பாசம் இருக்கும். அவருக்கு எப்போது உடம்பு சரியில்லை அப்படின்னு செய்திகள் வெளிவந்தாலும் அவருக்காக கோயில்களுக்கு போயிட்டு பிரார்த்தனை செய்வாங்க மக்கள். அதற்கு காரணம் விஜயகாந்தோட குணம். இது தேமுதிக அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் விஜயகாந்த் தனக்கான போட்டுக்கிட்ட வேஷம் கிடையாது. இயல்பாகவே விஜயகாந்துக்கு உதவும் குணம் உண்டு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பலவித சறுக்கல்கள், பலவித இன்னல்கள், பலவித ஏமாற்றங்கள் அப்படின்னு கடந்துதான் விஜி அப்படின்னு செல்லம்மா சினிமா உலகால் அழைக்கப்பட்டார் விஜயகாந்த். கண்ணுக்கு தெரியாத உதவிகள், பல விஷயங்களை பண்ணியிருக்கார். எத்தனையோ திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு பெரிய படங்களில் தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கி அவர்களோட வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்கார் அப்படின்னு செய்திகள் வந்தது உண்டு. நூற்றுக்கணக்கான இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த் அப்படின்னும், ஏழை மக்களுக்கு செய்த உதவிகள் எக்கச்சக்கம் அப்படின்னும் செய்திகள் நமக்கு தெரிய வந்திருக்கும். தினமும் யாருக்காவது உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறது யார் அப்படின்னா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லலாம். அது கல்விக்கான பண உதவியாக இருக்கட்டும், அல்லது நலத்திட்ட உதவியாக இருக்கட்டும், அவரது இரக்க குணத்திற்கு உச்சக்கட்ட உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பொதுமக்களுக்காக இலவச மருத்துவமனையை அமைத்து கொடுத்தது தான். இதனால் சில வருடங்களுக்கு முன்பு இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடவும் தளர ஆரம்பிச்சு விட்டார். ஏராளமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துச்சு. அவரது பேச்சு, பார்வை, நடவடிக்கைகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன் மக்களுக்கு ஒன்றுனா இந்த விஜயகாந்த் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு கர்ஜித்தவரா இப்படி மெலிந்து போய்விட்டார், தெளிவாக பேச முடியாமல் அவதிப்படுகிறாரே அப்படின்னு அவரது ரசிகர்கள் மட்டும் இல்லை, பார்க்கிற பொதுமக்களுமே வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. எத்தனையோ பேரோட உயிரை காப்பாற்றின நல்ல மனிதர் விஜயகாந்த் இந்த நிலைமையில விஜயகாந்தின் தற்போதைய நிலை என்ற கேப்ஷனோட ஒரு புகைப்படம் சோசியல் மீடியாவில் பரவி வருது. அதை பார்த்த பலரும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்க. எலும்பும் தோளுமா மெலிந்து போய் காணப்படுறாரு அந்த புகைப்படத்தில் விஜயகாந்த். தற்போது வரைக்கும் சிகிச்சை, மருந்து, மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதால் தோற்றத்தில் மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஃபோட்டோவில் மேலும் மெலிந்து காணப்படுவது பலருக்கும் கண்களை கலங்க வைத்திருக்கு. விஜயகாந்தை இப்படி எங்களால் பார்க்க முடியவில்லை. நடிகர் சங்க முன்னேற்றத்திற்கு கடுமையாக உழைத்ததோடு அரசியலிலும் தனித்தே கம்பீரமாக வளம் வந்தவராச்சே, நீங்கள் திரும்பி வரணும் அண்ணா, திரும்பி அந்த கம்பீரத்தோட வரணும் அப்படின்னு ரசிகர்கள் தங்களோட ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. மேலும் சிலரோ இது விஜயகாந்தே கிடையாது, அவர் இப்படி இல்லை, நன்றாக தான் இருக்காரு, இது ஒரு ஃபேக் ஃபோட்டோ அப்படின்னு மறுத்துக்கிட்டு வர்றாங்க. விஜயகாந்த் மீண்டும் வரணும், பழைய கம்பீரத்தோடு மீண்டும் வரணும் அப்படின்னு நாமளும் இறைவனை பிரார்த்திப்போம். ஹெச் வினோத் இயக்கத்தில் போனி கபூரின் பிரம்மாண்ட தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் வலிமை. வரும் பிப்ரவரி 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Oh,